வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பியாக கீ ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை மாவை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தோசையை வேக வச்சுக்கலாம். தோசையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை தோசைக்காரண்டியால் எடுத்துடலாம். இப்படி எடுக்கும்பொழுது தான் நம்மளுக்கு நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முறுமுறுன்னு தோசை கிடைக்கும். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசையை தோசைக்கல்லேருந்து எடுத்துக்கலாம். இதை திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கோன் தோசை செய்கிறதுக்காக சென்ட்ராக இந்த அளவுக்கு கத்தியால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பியாக கீ ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.